திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோயில் சமய குரவர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற சிவாலயமாகும். இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலமாகும். இது புதனுக்கு உரிய தலமாக கருதப்படுகிறது. இந்திரன் வெள்ளையானை வழிபட்ட தலம் என்பது தொன்னம்பிக்கை. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 11வது சிவத்தலமாகும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தல வரலாறு. பிரம்மனிடம் மரம் பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்தான். சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்றுருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர். அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான். அசுரன் சிவனை நோக்கிய தவமிருந்து சூராயுதம் பெற்று ரிடபதேவரை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினான். ரிடபதேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார். அப்பொழுது அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்தில் நின்று அகோரமூர்த்தி தோன்றினார். இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான். சரணடைந்த அசுரன் அகோரமூர்த்தியின் காலடியிலும், காயம்பட்ட ரிடபதேவர் சுவேதாரண்ய சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம். தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலம் இது. நவகிரக தலத்தில் இது புதன் தலமாகும். காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவால் விருட்சத்தின் கீழ் உள்ளது. இவர் திருவெண்காடர், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காடு உடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமான் என பெயரும் உண்டு. தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்திற்கு 4 அபிஷேகங்களும், நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. அகோரமூர்த்தி. சிவபெருமானின் 64 வடிவங்களில் 43வது வடிவம் அகோரமூர்த்தி. திருவெண்காட்டில் அகோரமூர்த்தி தரிசனம் சிறப்பு வாய்ந்தது. ஆதி சிதம்பரம். சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த திருத்தலம் 108 சக்தி பீடங்களில் ஒரு தலம். நவகோள்களில் சூரியன், சந்திரன், புதன் வழிபட்ட திருத்தலம். சிறப்புகள். புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக கூறப்படும் தலம் இது. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களில் இருந்தும் சிந்திய நீர்த்துளிகளே அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களாக அமைந்துள்ளன. படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகள் இத்திருத்தல புதனை தரிசனம் செய்வது பரிகாரமாக கூறப்படுகின்றது. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இந்த கோயிலுக்கு சென்று 17 தீபம் ஏற்றினால் போதும், உங்களால் நம்பவே முடியாத அதிசயங்கள் நடக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில்தான் அந்த சிறப்பு வாய்ந்த கோவில். கல்விக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக இருக்கும் புதன் பகவானுக்கு இத்தலத்தில் தனி ஆலயம் உண்டு. அது மட்டுமல்லாமல் காசிக்கு நிகரான புண்ணியத்தை தேடித்தரும் கோவில் என்ற பெருமையும் இதற்கு உள்ளது. இந்த கோவிலில் இருக்கும் ருத்ரபாதத்தினை வழிபட்டால் 21 தலைமுறையினர் செய்த பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. காசியில் விஷ்ணுபாதம், திருவெண்காட்டில் ருத்ரபாதம். தொழில் சிறக்க வேண்டுமென்றாலும், கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றாலும், கடன் தொல்லை தீர, தீராத நோய் தீர, குழந்தை வரம் பெற, திருமணம் யோகம் வர, தீராத பாவங்கள் தீர இத்திருத்தலத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு 17 தீபங்களை ஏற்றினாலே போதும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இத்தலத்தில் ஹோமம் நடத்தினால் நம்மை பிடித்திருக்கும் பில்லி, ஏவல், சூன்யம் போன்ற கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகிவிடும். கூட்டு வழக்குகள் நமக்கு சாதகமாக தீர்ப்பை பெறும். குடும்ப பிரச்சனை தீர்வதற்கு இத்திருத்தலத்தில் இருக்கும் அகோரமூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சில பேருக்கு இத்திருத்தலத்திற்கு சென்று புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றினால் யோகம் வரும் என்று தெரிந்திருக்கும். இதை தெரிந்து இந்த கோவிலுக்கு செல்பவர்கள் நேராக புதன் பகவானை தரிசனம் செய்ய சென்று விடுவார்கள். ஆனால் இது மிகப்பெரிய தவறு. முதலில் விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு, பின்பு மூலவரை வழிபட்டு, அதன் பின்பு அம்பாள், அகோரமூர்த்தி, அதன் பின்பு இறுதியாகத்தான் புதனை வழிபட வேண்டும். இதுவே சரியான முறையும் கூட. முடிந்தால் இத்திருத்தலத்திற்கு புதன்கிழமை அன்று
17 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி உடையவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய தலம் இது. மனநோய், சோகை, புற்றுநோய், வாத நோய் போன்றவர்களுக்கு புதனே காரணமாயிருப்பதால் மேற்கண்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசியம் சென்று வணங்க வேண்டிய திருத்தலம். புதன் பகவானை வழிபட்டு பரிகார பூஜைகள் செய்தால் கிரக தோஷங்கள் நீங்கி நன்மைகள் எல்லாம் உண்டாகும். நடை திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 9:30 வரை. அன்பாக அருட்பெரும் ஜோதியாக இன்பமாக மங்களமாக மறைபொருளாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரமனை சர்வேஸ்வரனை சரணடைவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.